எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய தரமான மூணு த்ரில்லர் மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, 2016 ரிலீஸ் ஆன டோன்ட் பிரீத். ஐஎம்டிபியிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மூணு திருடங்க கண்ணு தெரியாத ஒரு வயசான தாத்தாவோட வீட்டில் போயிட்டு திருடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த கண்ணு தெரியாத தாத்தா கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில் அந்த கண்ணு தெரியாத தாத்தா கிட்ட இருந்து தப்பிச்சு யார் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தாங்க, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், வேறு லெவல் த்ரில்லிங்காக அவ்வளோ வெறித்தனமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய ஹைலைட்டே அந்த கண்ணு தெரியாத தாத்தா தான். படத்தில் அந்த கண்ணு தெரியாத தாத்தாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தரமான, பயங்கர வெறித்தனமான ஒரு மூவி. இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டு கூட இருக்குது, அந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலான ஒரு த்ரில்லர் மூவி. நம்பர் 2, 2002 ரிலீஸ் ஆன பேனிக் ரூம். ஐஎம்டிபியிலேருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் புதுசாக ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அந்த வீட்டுக்கு புதுசாக குடி போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பேனிக் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டியான ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ஒரு நாள் நைட் இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மூணு திருடனுங்க திருட வந்துடுறானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் பயந்து ஓடி போய் அந்த பேனிக் ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. இவனுங்க திருட வந்த பொருள் அந்த பேனிக் ரூம்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ரூம்குள்ளே போகிறதுக்காக இந்த திருடனுங்க பயங்கரமாக முயற்சி பண்ணுவானுங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த திருடனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஜோடி ஃபாஸ்டர் தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. படத்தை பாருங்கள், நொடிக்கு நொடி பரபரப்பாக பயங்கர த்ரில்லிங்காக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். செம்மையான ஒரு த்ரில்லர் மூவி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3, 2019 ரிலீஸ் ஆன எஸ்கேப் ரூம். ஐஎம்டிபியிலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பசில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கியூபை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கியூபை இவங்க 5 பேருமே சால்வ் பண்ணுறாங்க. அந்த கியூபுக்குள்ளே ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்கேப் ரூம்லேருந்து தப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு $10,000 தருவோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் போட்டிருக்கோம். ஸோ இவங்க 5 பேருமே அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த ரூம்குள்ளே போய் நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. அந்த ரூமை விட்டு தப்பிச்சு இவங்க வெளியே வரணும்னா ஒரு சில க்ளூஸை இவங்க கண்டுபிடிச்சாகணும். ஸோ இவங்களில் எத்தனை பேர் அந்த க்ளூஸையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ரூம்லேருந்து தப்பிச்சு சேஃபாக வெளியே வந்தாங்க, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவல் த்ரில்லிங்காக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம நிறைய க்ளூஸாக கண்டுபிடிக்கிற மாதிரி பயங்கர மிஸ்ட்ரியாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தை பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலாக இருக்கும். செம்மையான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டு கூட ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படமும் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு படமுமே தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான த்ரில்லர் மூவி. இப்போ நான் சொன்ன இந்த மூணு த்ரில்லர் மூவிஸும் தரமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.